ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி அவர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24:58 வசனத்திலிருந்து ஒரு சத்தியத்தை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த செய்தியினுடைய கருப்பொருள் என்னவென்றால், இன்றைய தீர்மானம் நாளைய வாழ்க்கை. யுவர் டிசிஷன் டிடர்மைன்ஸ் யுவர் டெஸ்டினி. சரியான தீர்மானம் சரியான வாழ்க்கை, தவறான தீர்மானம் தவறான வாழ்க்கை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் குழப்பங்களுக்கும் கண்ணீருக்கும் காரணம் என்னவென்றால், தீர்மானங்களை சரியாய் செய்யாத காரணமே. ஒரு படிக்கிற ஒரு பையன் சரியாய் படிக்காத காரணத்தினாலே அவன் வாழ்க்கை தாறுமாறாய் போகிறது. திருமணங்கள் சரியான தீர்மானங்கள் இல்லாததினாலே திருமண வாழ்க்கை கசந்து விடுகிறது. இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, உங்கள் தீர்மானம்தான் நாளைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. தீர்மானத்திற்கு அறிவு, திறமை, அனுபவங்கள், கல்வி, ஞானம் இவை அவசியமில்லை. ஆண்டவரை நம்பி நன்மை செய்யுங்கள். இன்றைய தீர்மானம் நாளைய வாழ்க்கை. தீர்மானத்துக்குடைய அந்த பொறுப்பு உங்களை சார்ந்தது. நீங்கள் தீர்மானிக்கலாம், தீர்மானம் செய்யாமல் இருக்கலாம். இங்கே இரண்டு வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். முதல் நபர் ரெபேக்காள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24:58 வசனம், ரெபேக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோடு போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றால். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஐ வில் கோ, நான் போகிறேன். இவள் பின்பற்றி போகிற நபர் முன்பின் அறிந்தவரா தெரிந்தவரா? அவரை குறித்து அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், அவளோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். எனவே அப்பொழுது 57 வசனம் சொல்கிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24:57, அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைப்பித்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, தீர்மானம் என்பது உங்கள் வாய்ப்பிறப்பை மையமாய் கொண்டது, உங்களுடைய சுயத்தை மையமாய் கொண்டது. அதற்கு அன்புக்குருளே மற்றவர்களை சாக்குப்போக்கு சொல்ல வேண்டாம். இன்றைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற பல தோல்விகளுக்கு, பல போராட்டங்களுக்கு பெற்றோரை காரணம் சொல்லுகிறோம், நண்பர்களை காரணம் சொல்லுகிறோம், உறவுகளை காரணம் சொல்லுகிறோம். என்றைக்குமே இந்த தவறான காரியத்திற்கு நான் பொறுப்பாளி என்கிற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள் மிக குறைவு. ஊழியங்களிலும் கூட வாழ்க்கையிலே சில போராட்டங்கள் வரும்போது, இந்த போராட்டம் ஏன் வந்தது, யாரால் வந்தது, எந்த காரணத்தால் வந்தது என்பதை அறியாமல் ஆண்டவரை குற்றப்படுத்தி, மனிதர்களை குற்றப்படுத்தி, கடைசியாக தங்களையே மாய்த்துக்கொள்கிற நிலைக்குள்ளே இன்றைய மனிதன் தள்ளப்பட்டிருக்கிறான். இந்த செய்தியை கேளுங்கள். ஒருவருடைய சரியான தீர்மானம் வாழ்க்கையிலே அவளை உயர்வுக்கு கொண்டு போனது. இன்னொருடைய தீர்மானம் அவன் வாழ்க்கையிலே அவனை இல்லாமலே போக வைத்தது. இன்னொரு மனிதன் என்னாகமத்தின் புஸ்தகம் 10:30 வசனம், இவன் யார் என்றால் மோசேயினுடைய மைத்துனர். என்னாகமத்தின் புஸ்தகம் 10:29, அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணமாய் போகிறோம், நீயும் எங்களோடு கூடவா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். அதற்கு அவன் சொன்ன வார்த்தை, நான் வரக்கூடாது. ஆங்கிலத்தில் ஐ வில் நாட் கோ. நன்றாய் உங்களை புரிய நினைக்கிறேன். முதல் ஒரு பெண் அவள் சொன்னாள், நான் போகிறேன். இவளுக்கு அவரை குறித்து ஒன்றுமே தெரியாது, அவர் முன்பின் பார்த்ததில்லை. யாரை பின்பற்றி போகிறோம், ஈசாக் எப்படிப்பட்டவர், ஆபிரகாம் எப்படிப்பட்டவர், ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவளுடைய தீர்மானம் அவள் வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளே கொண்டு வந்தது, இதை கொண்டு வந்தது. அடுத்து படித்து பாருங்கள், அருவாசனத்தில் ரெபேக்காள் எப்படி ஆனாளாம், அவள் கோடா கோடியாக பெருகினாள். அது மட்டுமல்ல, அவள் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார் என்று அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவள் பெற்றாள். மூன்று காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, ஷி ஹேஸ் எ ப்ராகிரசிவ் லைஃப். எப்படி பெருகினாலாம், கோடா கோடியாக. அன்புக்குரியவர்களே, பெருக்கம் என்பது உலகத்தை மையமாய் கொண்டதல்ல, அறிவை மையமாய் கொண்டதல்ல, ஆண்டவரை மையமாய் கொண்டது. உங்கள் தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தை கொண்டு வரும். அன்பானவர்களே, ஆண்டவரை பின்பற்றி வாழ்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலேயும் இன்றைக்கு பெருக்கம். இயேசுவுக்காக இழந்த எவருமே நஷ்டப்பட்டதில்லை. ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டவர்கள் ஒரு காலம் துன்பப்பட்டதில்லை. இந்த வேதம் சொல்கிறது, இவளுடைய தீர்மானம் இவள் என்னவா
மாற்றிட்டாம். ஷி பிகேம் ஏ ப்ராக்ரெசிவ் லைஃப், ஒரு பெருக்கத்தின் வாழ்க்கை. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், ப்ரொடக்டிவ். அன்பானவர்களே, முதலாவது ஒரு முன்னேற்றம், இரண்டாவது பெருக்கம். அவள் சொல்லுகிறார்கள், நீ பெருகுவாயாக. அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, வாலிப மகனே, இன்றைக்கு ஆண்டவருக்கு என்ன தீர்மானம் செய்வாயானால் உன்னுடைய தீர்மானம் உன் வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை கொண்டு வரும். இன்றைக்கு அனைவர் நினைக்கிற கேள்வி என்னவென்றால், நான் இப்படி இருக்கிறேன், ஒருவேளை இது இழந்து விட்டால், என் வேலை விட்டு விட்டால், வாழ்க்கையிலே இதை நான் விட்டுவிட்டால் நண்பர்கள் இழப்பேனே, உறவுகளை இழப்பேனே, அதை இழப்பேன், இதை இழப்பேன். இல்லை என்பானுடைய, இயேசுவுக்காக எதை இழந்தாலும் நீ திரும்ப இந்த பூமியிலே நூறத்தினையாய் பெறுவாய். இந்த வார்த்தை சொல்கிறது, நீ பெருகுவாய். ஆண்டவர் பெருகுவாய் என்று சொல்லும்போது கட்டாயம் ஒரு பெருக்கம் வரும். ஆத்மாவிலே பெருக்கம், பொருளாதாரத்திலே பெருக்கம், ஆவியிலே பெருக்கம், உன் வாழ்க்கையிலே ஒரு பெருக்கம். இதை ஏறக்குறைய 46 ஆண்டுகளாக நான் அனுபவித்து வருகிறேன். இது அறிவல்ல, என் வாழ்க்கையின் அனுபவங்கள். நம்பர் ஒன், ஏ ப்ராக்ரெசிவ் லைஃப், ஒரு முன்னேற்றத்தின் வாழ்க்கை. அன்புக்குரியவளே, அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு வாழ்க்கையிலே முன்னேறியிருக்கிறேன், ஆண்டவரோடு முன்னேறியிருக்கிறேன், ஊழியங்களிலே முன்னேறியிருக்கிறேன், குடும்ப வாழ்க்கையிலே முன்னேறியிருக்கிறோம். ஏனென்றால் அன்றைய தீர்மானம், 1970 ஆண்டு இந்த தீர்மானத்தை செய்தேன், ஆண்டவருக்காக வாழ்வேன், 73 ஆண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன். அந்த தீர்மானம் இன்றைக்கு ஒரு பெருக்கம், இன்னொன்று முன்னேற்றம், நான்காவதாக ஏ பொசசிவ் லைஃப். தமிழ் வேதம் சொல்கிறது, அவர் உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். உன்னுடைய கருத்து என்னவென்றால், நீ மேற்கொள்ளும் ஒரு வாழ்க்கை வாழ்வாய். இன்றைக்கு நாள்தோறும் புதிய புதிய பிரச்சனைகள், புதிய புதிய போராட்டங்கள், நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனைகள் கண்விழித்து கொள்கிறது. ஊழியத்தில் போராட்டம், குடும்ப வாழ்க்கையிலே போராட்டம், அலுவலகங்களிலே போராட்டம், வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்திலே நீ மேற்கொள்ள வேண்டுமானால் உன் தீர்மானங்கள் சரியாக அமையற்றும். இந்த நாளிலே ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, பல நேரங்களிலே உன் தீர்மானத்திலே நீ ஒருவேளை குழம்பியிருக்கலாம், நான் செய்த தீர்மானம் சரியா தவறா. இல்லை அன்பானோடே, ஆண்டவருக்காக நான் செய்த தீர்மானம் கட்டாயம் உங்களை உயர்த்தும். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், இல்லாமையை பார்க்க வேண்டாம், வெறுமைகளை பார்க்க வேண்டாம். இன்றைக்கு இருக்கிற அந்த கூரை வீடு, இன்றைக்கு இருக்கிற அந்த ஒரு ஓட்ட சைக்கிள், இது நிரந்தரம் அல்ல. ஆண்டவர் நோக்கி பாருங்கள், சூழ்நிலைகள் தற்காலிகமானது, உங்களுடைய தீர்மானம் நிரந்தரமானது. ஸோ சூழ்நிலைகளை வைத்து உங்கள் தீர்மானத்தையோ ஆண்டவரையோ அழைப்பையோ எடை போட வேண்டாம். காலங்கள் மாறும், காட்சிகளும் மாறும். என்னுடைய விளைவு என்ன? ரெபேக்காளுடைய தீர்மானம், இங்கே ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன், அவள் முன் சந்ததியை ஆசீர்வதித்தது, அவள் பின் சந்ததியை ஆசீர்வதித்தது. வேதம் சொல்கிறது, அந்த எலியேசர் அவளுக்கு, அதாவது வஸ்திரங்களை எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் உச்சிதங்களை கொடுத்தான். ஆதியாகமத்து புஸ்தகம் 24:53, அவளுக்கும் கொடுத்தான், சகோதரனுக்கும் கொடுத்தான், தாய்க்கும் கொடுத்தான். எதை கொடுத்தான்? உச்சிதங்களை. ஆங்கிலத்தில் த வெல்த் ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய உச்சிதமான பொருட்களை அந்த எலியேசர் ரெபேக்காளுக்கு தந்தான். இங்கே நான் சொல்லும் பெற குறிப்பு என்னவென்றால், அவளுக்கு தந்ததுமன்றி, அந்த வசனம் சொல்கிறது, ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி. அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கென்று தீர்மானிக்கும் போது, கர்த்தருக்கென்று வாழும் போது, உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் முன் சந்ததிக்கு, இங்கே சொல்லப்பட்டது அவள் தாய்க்கும் கொடுத்தான். யோசித்து பாருங்கள், உங்கள் நிமித்தம் உங்கள் பெற்றோர் ஆஸ்வதிக்கப்படுவார்கள், உங்கள் நிமித்தம் உங்கள் சகோதரன், உங்கள் சகோதரி, அது மட்டுமல்ல உங்கள் பின் சந்ததி. அவளுக்குள்ளே யாக்கோபு தோன்றினான், வேரூன்றினான். அன்பானவர்களே, அவள் மூலமாக கோத்திர பிதாக்கள் உருவானார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அன்றைக்கு அவள் செய்த தீர்மானம். அறிந்தவளா இவர் யார் என்று தெரியுமா? ஆபிரகாம் யார், எலியேசர் யார், ஈசாக்கு யார், ஒன்றுமே தெரியாது. எ டோட்டல் பிளைண்ட்னஸ், எ டோட்டல் கமிட்மெண்ட் வித்தவுட் எனி ரிசர்வேஷன். எதிர்பார்ப்பு இல்லை, நிபந்தனைகள் இல்லை, கேள்விகள் இல்லை, வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. ஒன்று தெரியும், இன்றைய தீர்மானம் அவள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. எனவேதான் அவள் கோடி கோடியாக, கோடா கோடியாக அவள் பெருகினாள். இன்னொரு மனிதனை சொல்ல விரும்புகிறேன், அந்த ஆரம்பத்திலே சொன்னேன், என்னாகமும் 10:29, இங்கே மோசே சொன்னான், ஓபா என்கிற ஒரு மனிதன் நோக்கி, அவன் யார் என்று சொன்னால், அவனுடைய மைத்துனர் அவனை பார்த்து சொன்னான்,
கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீ எங்களோடு வா, உனக்கு நன்மை செய்வோம். நல்ல வாக்கு தத்தங்களை தேவன் பண்ணியிருக்கிறார். இவன் தேவன் தரப்போகிற நன்மைகளை சொன்னான், சேரப்போகிற இடத்தை சொன்னான். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை, நான் வரக்கூடாது. வாசித்து பாருங்கள், அவன் சொன்னான் நீ மோசே சொன்ன வார்த்தை, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், இது வனாந்திரம், எனவே நீ என்னோடு வந்தால், 32 என்னாகவும் 10:32, நீ எங்களோடு வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு செய்வேன். நன்மைகளை சொன்னான், எதிர்காலத்தை சொன்னான், எங்கே போகிறோம் என்று சொன்னான், வந்தால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னான். ஆனால் அந்த மனிதன் சொன்ன வார்த்தை, நான் வரக்கூடாது. அன்புக்குரலே, அவன் சரித்திரத்திலே இல்லாமலே போனான். ஈ பிகேம் அன்னோன் பர்சன். ஆனால் ரெபேக்காள் இன்றைக்கும் சரித்திரத்திலே சாதனை படைத்தவளாயிருக்கிறார். இன்றைக்கு ரெபேக்காளை போல ஆயிரக்கணக்கான ரெபேக்காள்களை கர்த்தர் தேசத்தில் உருவாக்கி இருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரனே, ஒரு பெண்ணின் தீர்மானம் போகிறேன், ஒரு ஆணின் தீர்மானம் வரக்கூடாது. இது என்ன தெரிகிறது? சொந்த அறிவு, சொந்த சித்தம், ஒன்றையும் விட்டு கொடுக்க விரும்பவில்லை. அன்பானவர்களே, ஒன்றை இழக்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான், பெற்றுக்கொள்ள விரும்புகிறவன் எல்லா இழந்து போவான். ஆண்டவர் இட்டு கொடுங்கள், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். போகிறேன் என்று சொன்னேன் ரெபேக்காள் இன்றைக்கும் பேசப்படுகிறாள். முடியாது என்று சொன்னேன் ஓபா, அவன் வாழ்க்கையிலே அந்த பெயர் உடையவர்கள் யாருமே இல்லை. அவன் யார் என்று ஒருவருக்குமே தெரியாது. இ பிகேம் எ அன்னோன் பர்சன். அன்பானவர்களே, நீங்கள் வெல்நோனாக இருக்க வேண்டுமா? இல்லாவிட்டால் அன்னோனாக இருக்க வேண்டுமா? அறியப்பட வேண்டுமா? அறியப்படாத மனிதனாய் வாழ வேண்டுமா? சரித்திரத்திலே ஒரு சாதனையாளராக நீங்கள் மரித்தாலும் உங்கள் வாழ்க்கை பேசப்பட வேண்டும். ஒன்று, உங்கள் மரணத்துக்கு பிறகு நீங்கள் பேசப்பட வேண்டும், இல்லையில் எழுதப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இன்றைய தீர்மானம். ஒருவேளை குழப்பங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், என்ன ஆகும், எதிர்காலம் எப்படி முடியும், குழப்பங்கள் அவசியமில்லை. அன்பானவர்களே, கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள், கர்த்தரை பின்பற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இதையும் இழந்து போவதில்லை. ஆண்டவருக்காக எத்தனையோ பேர் இழந்திருக்கிறார்கள். யாருமே இன்றைக்கு கஷ்டப்பட்டதில்லை. காடுகளிலே, மேடுகளிலே உறவுகளை விட்டுவிட்டு, சொந்தங்களை விட்டுவிட்டு மிஷினரிகளாக, ஏன் நம்முடைய தேசத்திற்கு எத்தனை வெளிநாட்டு மிஷினரிகள் தங்கள் தாய் நாட்டை விட்டுவிட்டு, மொழி, உணவு, அந்த சீதோஷ் நிலை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேசத்தில் வாழ்ந்த ஒரு வில்லியம் கேரி இன்றைக்கும் பேசப்படுகிறார். ஒரு ஹட்சன் டெய்லர் பேசப்படுகிறார். இப்படி பல தேசங்களுக்கு கர்த்தரை வார்த்தை சொன்ன மிகப்பெரிய மனிதர்கள் இன்றைக்கு பேசப்படுகிறார்கள். இன்றைக்கும் அன்புக்குருளே, அவருடைய சாதனைகள், மிகப்பெரிய பள்ளிகள், மிகப்பெரிய மருத்துவ நிலையங்கள், மிகப்பெரிய ஆலயங்கள், அப்படிப்பட்ட மிஷினரிகளால் நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு பேசப்படுகிறது. ஆனால் அன்புக்குருள், அதுக்கு என்ன காரணம்? அன்றைக்கு ஏதோ ஒரு மூலையிலே அவர்கள் செய்த தீர்மானம், அந்த தீர்மானம்தான் இன்றைக்கு இந்தியாவின் பட்டி தொட்டிகளிலே, தமிழகத்தினுடைய பல பட்டி தொட்டிகளிலே கிறிஸ்தவம் ஆலயங்கள் தலைநிமிர்ந்து இருக்கிறது, கிறிஸ்தவ பள்ளிகள் தலைநிமிர்ந்து இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் அதிலிருந்து வெளிவந்து இன்றைக்கு மருத்துவர்களாக, மிகப்பெரிய அறிவாளிகளாக, மேதைகளாக, உலகத்தையே கலக்கிற மிகப்பெரிய ஜீனியஸாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். இதன் அடிப்படையிலே அன்றைக்கு ஏதோ ஒரு மூலையிலே ஒரு மனிதன் செய்த தீர்மானம், அதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு உலகமே அவருடைய அந்த நன்மைகளை பெற்று அனுபவிக்கிறது. நாளின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, வாழ்க்கையிலே குழப்பமா, எதிர்காலத்தை பற்றிய ஒரு கேள்விக்குறியா? தேவையில்லை. ஆண்டவரை பின்பற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நினைப்பதை விட, வேண்டிக் கொள்வதை விட, எண்ணிக்கொள்வதை விட சிறப்பாயிருக்கும். இந்த உலகமே உங்களை அண்ணாந்து பார்க்கும். தலைகுனிந்து நிற்கிற உங்கள் வாழ்க்கையை தலை நிமிரச் செய்வார். எந்த உலகத்தில் நீங்கள் கூணி குறுகியிருந்தீர்களோ அதே உலகத்தில் நீங்கள் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றுவார். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலித்தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 2528198. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com.